Hi friends, good morning everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பன்னீர், மஷ்ரூம், கிடமிளகாய், பல்லாரி எல்லாம் வச்சு ஒரு டிக்கா பார்க்க போறோம். இது ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை நான் கியூப்பா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ மஷ்ரூமை வந்து நீங்கள் பெரிய சைஸ் அளவுக்கு மஷ்ரூமா எடுத்துகிட்டு நாலாக கட் பண்ணிக்கலாம். குடமிளகாயும் அதே அளவுக்கு கட் பண்ணியாச்சு. பல்லாரியை நாலாக கட் பண்ணி மேலே உள்ள 3 லேயர்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மிச்சத்தை வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 3 லேயர் மட்டும்தான் இதுக்கு வந்து பன்னீருக்கு ஈக்குவலாக வரும் அப்படிங்கிறதுனால 3 லேயர் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். இப்போது ஒரு மசாலா கலவை ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 2 ல் இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளான் மாவு எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு தயிர் வந்து கெட்டியாக இல்லை அப்படின்னா, ஒரு துணியில் கெட்டி வச்சிங்க அப்படின்னா எக்ஸஸ் வாட்டர் வெளியில் போயிடும். ஸோ நம்மளுக்கு கெட்டியான தயிர் கிடச்சிரும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தயிர் வந்து புளிப்பு இல்லாத தயிர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. புளித்த தயிர் எடுத்திருந்தோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் தேவையில்லை. இப்போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்னா கொஞ்சமாக அதோட சேர்த்துக்கோங்க. தயிரை பொறுத்து தான் நம்மளோட உப்பு உரப்பு சேர்த்துக்கிறது இருக்குது. தயிர் புளிப்பாக இருந்ததுன்னா உப்பு உரப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா உப்பு உரப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேக்ஸிமம் புளிக்காத தயிர் தான் தேவைப்படும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா கலவை எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருங்க, அது நல்லா ஊறட்டும். நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக பண்ணலை, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டுரும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் லாஸ்ட் கண்டெய்னர் கீழே வச்சுக்கோங்க, மேலே வைக்க வேண்டாம். இந்த மாதிரி 4 குச்சி எடுத்துக்கலாம். 1 ஹவர் கழிச்சிட்டு இந்த மாதிரி குச்சியில் 1 பின்னாடி 1 பின் பண்ணிக்கோங்க. இது எப்படி அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு பண்ணிங்கனால தான் எல்லா பக்கமும் நம்மளுக்கு வேக வைக்கும்போது வெந்து வரும். ஃபஸ்ட்டு பன்னீர், குடமிளகாய், மஷ்ரூம், அதுக்கப்புறம் பல்லாரி. ஒன்றுக்கொன்றும் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா குச்சிகளையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஒரு சில்வர் பேப்பரில் வச்சு ஓவனில் தான் குக் பண்ண போகிறேன். நீங்கள் தோசை கல்லையும் வேணால் குக் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரைவும் பண்ணிக்கிடலாம். நான் இந்த மாதிரி சில்வர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். ஒரு ரவுண்ட் பிளேட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. இது மேலே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வச்சு நம்ம இப்போ குக் பண்ணிக்கிடலாம். அப்படினா தான் வந்து எல்லா பக்கமும் வந்து குக் ஆகி வரும். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனம் இல்லாத ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நான் தந்தூரி செக்ஷனில் வச்சு 13 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ண போகிறேன். அது நம்ம திருப்பி வைக்கணும்லாம் வேணாம், 13 நிமிஷம் நம்ம டைம் செட் பண்ணாலே அது வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிடுது. ஸோ 13 நிமிஷம் வச்சாச்சு, குக் ஆகிடுச்சு. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. லைக், ஷேர். ஹாப்பி ஹோம், ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லைஃப்.